வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் குரூப் 1, 2, and 2A, 4 ஆகிய அனைத்து தேர்வுகளும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணை மூலம் நடத்தப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆகிய அனைத்து தேர்வுகளுக்கும் பொருந்தக்கூடிய முக்கிய வினாக்கள் பற்றி பார்ப்போம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், பல்லவ அரசர்களின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ அபராஜித்தன். இப்போ பல்லவ அரசர்களின் முதல் அரசர் யார், பல்லவ வம்சத்தை தொடங்கி வைத்த முதல் அரசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? ஆன்சர் டி, ஹரியானா. இப்போ நம்ம இந்தியாவில் எந்த வரி செயல்பாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஜிஎஸ்டி முதல் முதல்ல எப்போ நடைமுறைக்கு வந்தது, இந்தியாவில் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 1, 2017. இது 2019 குரூப் 4 கொஸ்டினில் கேட்ட ஒரு வினா, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஜிஎஸ்டியை முதல் முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அசாம். அசாம் மாநிலம் தான் முதன் முதல்ல ஜிஎஸ்டி இந்தியாவில் கொண்டு வந்தது. உலகத்திலே முதன் முதல்ல ஜிஎஸ்டியை கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1954ல் ஃப்ரான்ஸ் நாடு கொண்டு வந்தது. ஓகேயா, ஜிஎஸ்டியுடைய மோட்டோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேர்ட் கொஸ்டின் கேன்சர் பி, கரோலினா. ஃபோர்த் கொஸ்டின், முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், புவி எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? ஆன்சர் பி, 510.1 மில்லியன் பரப்பளவை கொண்டுள்ளது. சிக்ஸ்த் கொஸ்டின், எந்த நாட்டிற்கு 7 நேர மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர் சி, ரஷ்யா நாட்டிற்கு 7 நேர மண்டலங்கள் உள்ளன. செவன்த் கொஸ்டின், உலகிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது, எந்த நாடு? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து பி. இயர் பார்த்தோம் அப்படின்னா 1893 வந்து ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1921. இதுவும் லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டினில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பி, ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட வருடம் எப்பொழுது? ஆன்சர் பி, 1947 அக்டோபர் 9. நெக்ஸ்ட், இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் சி, கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த இயர் தொடங்கியிருப்பார்னா 1905. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாஜ்மஹால் டேஸ் பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது? ஆன்சர் சி, உருமாறிய பாறை. நெக்ஸ்ட், உலக மண் தினம் எப்பொழுது? ஆன்சர் டி, டிசம்பர் 5. சம காற்றழுத்த கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ஐசோபார். 14th கொஸ்டின், எத்தனையாவது பாறை கல்வெட்டில் அசோகர் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று அறிவித்தார்? ஆன்சர் ஏ, 12வது பாறை கல்வெட்டில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐநா சபை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக எந்த ஆண்டை அறிவித்தது? ஆன்சர் பி, 1979. சர்வதேச பெண்கள் ஆண்டு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1978. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன, எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் பி, 30. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட வருடம்? ஆன்சர் சி, 1973. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் பி, கர்நாடகா. தேயிலை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்டு எது? ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் இடம் எது? ஆன்சர் சி, சென்னை. 20th க்வெஸ்டின், ரயில்வேயானது இந்திய ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது எப்பொழுது? இந்திய ரயில்வே என்ற பெயருடன் எப்பொழுது நேஷனலைஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் பி, 1952. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அலுவலக மொழி திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட வருடம் எது? ஆன்சர் டி, 1967. அமுக்த மல்யாதா என்னும் தெலுங்கு காவியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் சி, கிருஷ்ணதேவராயர். அவர் இன்னும் 2 சமஸ்கிருத நூல்களை இயற்றியிருக்காரு, உஷா பரிணயம், ஜாம்பவதி கல்யாணம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? ஆன்சர் பி, குதிரை. மான்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி, அக்பர். 25th க்வெஸ்டின், சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? ஆன்சர் டி, கவி கலாஷ்.